ஒரு வாரத்துக்கு அப்புறம் நான் தியேட்டருக்கு போறேன். அங்க போய் பார்த்தா எவனுமே இல்ல. என்னோட சேர்த்து ஒரு 10 பேர் 13 பேர் தான் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு காமனார் படத்தை பாக்கும்போது பரவாயில்லை, நல்லா தான் பண்ணிருக்காங்க, கலர் எல்லாம் பார்த்தா ஒரு சங்கர் படம் எஃபெக்ட்ல பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த சுகருக்கு மருந்து கண்டுபிடிக்கிறோன்னு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அடேங்க அப்பா டே இந்த படத்தை எப்படா முடிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ஆகி போச்சு. பல பேர் வந்து கேம் விளாட ஆரம்பிச்சிட்டாங்க, பல பேர் தூங்கிட்டாங்க, பல பேர் இன்டர்வல் விட்டு பாதியிலேயே கொஞ்சம் பேர் எல்லாம் ஓடி போயிட்டானுங்க. விவேக் சார் இல்லாதனால விவேக் சார் வாய்ஸ் வந்து ஒரிஜினல் வாய்ஸே கொடுத்துருவாங்க. ஷூட்டிங் எடுக்கும்போது பேசின வாய்ஸே வச்சிருக்காங்க. அது ஒண்ணுமே புரியல எங்க தியேட்டர்ல. ஆல்ரெடி ஒன்றும் புரியாது, இதில் வேற இவனுக்கு இப்படி ஒரு எஃபெக்ட் கொடுத்தா அது ஒன்றுமே புரியல. டப்பிங் பண்ணியிருந்தாலும் நல்லா இருந்திருக்காது, இப்படி வச்சதும் நல்லா இல்லை. மொத்தத்தில் விவேக் காமெடியும் ஒன்றும் புரியல, பேசுறதும் ஒன்றும் புரியல. இந்த படத்தில் வர பாட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த பாட்டிலையுமே பொண்ணு இல்லாமல் நம்ம அண்ணாச்சி இருக்கிறது இல்லை. எல்லா பாட்டிலுமே பொண்ணு இருக்கு, எல்லாமே லவ் சாங் தான். ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரொடக்ஷன் சாங்கில் கூட ஒரு 100 பொண்ணுகளை வச்சு தான் ஆடிட்டு இருக்கிறாரு. ஒரு ராஜா காலத்து பாட்டு மாதிரி ஒன்று வருது, நம்ம சங்கர் பாட்டு மாதிரி ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினச்சி பண்ணியிருக்காங்க. அது நல்லாவும் பண்ணியிருக்காங்க. உண்மையாக வந்து அந்த கத்தியெல்லாம் வச்சு தலைவர் ரஜினிகாந்த் பண்ணுற மாதிரி அப்படி இப்படின்னு சுற்றிட்டு இருக்கிறாரு. அப்புறம் படத்தில் வந்து முக்கியமான ஒரு கேரக்டர் நாசர். அவர் மண்டையை பார்த்தீங்கன்னாவே காமெடியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்தவொடனே என் பக்கத்தில் வந்த என் ஃப்ரெண்டு சொன்னால் யாரா அவன் மண்டையை எப்படி வச்சுட்டு வரான் அப்படின்ற மாதிரி பார்த்தா ஏ இது நாசர் அப்படின்னு வாண்டிதான். ஓ அவர் அப்படி இருக்காரு அப்படின்னா படம் ஃபுல்லாகவே இப்படி ஒரு விக் வச்சுட்டு வராரு, செம்ம காமெடியாக இருக்குது. நம்மளாம் ஃபஸ்ட் ஸ்டாப்லேயே கணிச்சிட்டோம் இவர் தான் இல்லைனா வரப்போறாருன்னு. ஜேடி ஜெரி அது செகண்ட் ஹாப்ல தான் சொல்றாங்க. ஜேடி ஜெரி ஜேடி ஜெரி இந்த படத்தோட டைரக்டருங்க. யாரா அந்த ஜேடி ஜெரி நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? செகண்ட் ஹாப்ல என்னென்ன பண்ணுமோ எல்லாமே பண்றாங்க. நீங்க இப்படி போகணுமா, ட்ரெயின் ஃபைட் வேணுமா, இது பண்ணுமா, அதை பண்ணுமா, எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குங்க. ஒரு ஜெயில் மாதிரி வேணுமா, செட்டப் வேணுமா, நான் பண்ணித்தரேன் அப்படிங்கிற மாதிரி செட்டப் பண்ணி விட்டா அங்க ஒரு ஃபைட்டை வச்சு எப்பா முடியல. ஆனா வந்து அண்ணாச்சி மட்டும் இந்த படத்துல மட்டுமே ஒரு 4000 ட்ரெஸ் மாத்திருப்பாரு. ஒவ்வொரு செகண்டுக்கு ஒவ்வொரு ட்ரெஸ் மாத்துறாரு. ஒன்றும் இல்லை, கடையிலேருந்து ஒரு ட்ரெஸ் எடுப்பாரு, போட்டுட்டு நடிச்சுட்டு டக்குன்னு திரும்ப அதை எடுத்து அயன் பண்ணி திரும்ப வித்துற வேண்டியதான். நம்ம ஒரு ஜவுளி கடை ஓனர்னு காட்டணும் இல்ல அப்படிங்கிறதுக்காகவே இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு கட்டிட்டு போற போல இருக்கு. ஆனா நல்லா இருக்கு, ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் அருமையா இருக்கு. இந்த ஆடி தள்ளுபடியில அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் ஒரு நாள் போய் எடுத்துட்டு வரணும். நம்ம சென்னைக்கு வந்து 450 ரூபா டிக்கெட்டா இருந்தாலும் அதை கொடுத்து போய் அங்க போய் சென்னை சில்க்ஸ்ல எடுத்துட்டு வரணும். ஓ சரவணா ஸ்டோர் ஆகுறது சரி. நம்ம அண்ணாச்சியோட நடையை பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமாக இருக்குது. ஸ்டைலாக நடக்கிறதுக்காக அப்படி நடக்கிறாரா இல்லை உண்மையாகவே அப்படி தான் நடப்பாரா என்னான்னு தெரில. அந்த நடை வந்து ஒரு டிஃப்ரெண்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா என்னடா நடந்து இருந்துச்சு, அப்படியே போக போக பழகிருச்சு, இதாண்டா அண்ணாச்சி நடை அப்படின்னு என்னென்னமோ ட்ரை பண்ணுறாரு. அந்த வாய்ஸ் நல்லா இருக்கு, அதுக்கப்புறத்தில் பாட்டு கூட பாடலாம். நம்ம ஜேடி ஜெரி எப்படிலாம் பிரம்மாண்டத்தை காட்டியிருக்காங்க அப்படின்னா ஒரு சீனில் வந்து சம்மந்தமே இல்லாமல் அந்த ஓரத்தில் வந்து பியானோ வாசிட்டு இருக்கு ஒரு பொண்ணு. ஒரு பிரம்மாண்டத்தை காட்டணும்ல, அதுக்காக என்னென்ன பண்ணி வச்சிருக்காங்க தெரியுங்களா? நம்ம ஜேடி ஜெரி படத்தை போய் பாருங்க தெரியும்.